ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான வ்ளாக் பார்க்க போகிறோம். மதியம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன ஆச்சு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சொரக்காய் வச்சு கூட்டு தான் செய்ய போகிறேன். ஓகே, வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து இந்த மைக் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. உண்மையாக வந்தோடனே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எடிட்டிங் இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் வந்து கம்மியாகவும் நினைக்கிறேன். ஆனால் எது எப்படி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரில. பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஸ்கூல் போகல, ஸோ அவங்க உள்ளே அங்கேயும் அலைஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக் வந்து ஒர்க் ஆகுது என்ன நம்ம கையோட போய் செக் பண்ணிடலாம். அப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோடனே ஒரு மேனுவல் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கு, அப்புறம் வந்துட்டு ஓடிஜி பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது வந்துட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக இல்லை இது வந்து இது கூட கனெக்ட் பண்ணக்கூடாது, ஃபோன் கூட வந்து இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சார்ஜர் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பாக்ஸில் வந்து சார்ஜர் ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி சார்ஜ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜர் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்மளோட சார்ஜர் ஒயரில் வந்துட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மைக்கில் வந்து சார்ஜ் இருக்கா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு கையோட போய் செக் பண்ணுவோம். மைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் இல்லை. ஸோ வந்து சார்ஜ் ஏதிரட்டும் அப்படி சொல்லிட்டு கனெக்ட் பண்ணே இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வைக்கிறது, தக்காளி இது பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த குக்கிங் வந்து கண்டிப்பாக நம்ம ஒழுங்காக பண்ண முடியாது. கண்டிப்பாக ஃபைனலாக ஏதோ ஒன்று நம்ம வந்து மறந்துருப்போம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து குக் பண்ணும்போதே எல்லாமே அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ வந்துட்டு நம்ம அதை முன்னாடியே வந்து பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து ஸ்கிப் ஆகாமல் சூப்பராக வந்து நம்ம குக் பண்ண முடியும். மோஸ்ட்லி வந்து நான் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, நான் எப்போ தேங்காய் கட் பண்ணாலும் இந்த மாதிரி தேங்காய் எடுத்து சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சாப்பிட்றது, ரொம்பவே நல்லது கூட. நம்ம வந்து ஒரு வேலை முடியும் போதே ஒரு பிளேட்டு, சின்ன பிளேட்டு இது மாதிரி எடுத்தாலும் அதை கையோடு கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நமக்கு பாத்திரம் வந்து சேராமல் இருக்கும். சீரகம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து அரைச்சிக்கலாம். பாதி மட்டும் தான் குக் பண்ண போகிறோம், ஸோ பாதி வந்து எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி விற்கிற வேலைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தக்காளி சும்மா குழம்புல காமிச்சிட்டு மட்டும் சமைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே போடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ வந்து இதை நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு அரை கப் வந்து பாஸ்கப் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த உண்மையாகவே இந்த சொரக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இது வெயிட் லாஸ் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து நம்ம சொரக்காய் எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. இது கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது எல்லாமே தனியாக வதக்கி வதக்கி கூட தனியாக வந்து நம்ம வதக்கி கூட அரைக்கலாம். இன்றைக்கி வந்து எல்லாமே
ஒரே முடிச்சிடலாம் வேலையை அப்படின்றதுக்காக தான் நான் பிக் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்து தனியாக வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காயும் வதக்கி விட்டுட்டு இது எல்லாமே மசாலா எல்லாமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் தூள் வந்து ஒரு கம்மியாக 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணாமே போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கிட்ட வீட்டு மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து தேவையான சால்ட்டு, தேவையான வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாக வேணும், அதாவது கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி வந்து நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நமக்கு சொரக்காயும் வந்து நீர் விட்டு வரும், ஸோ வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நினைக்கி நான் குழம்பு வதக்கில் வைக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்தே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து விசிலி சேர்க்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறதில்ல, லாஸ்ட்டாக வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 2 விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இது வந்து விசில் வந்து வரட்டும், அதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம நல்லா வந்து வெள்ளரிக்காய் வச்சு ஒரு நல்ல ஸ்மூத்தி வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 o'clock கிட்ட இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு நல்ல வெள்ளரிக்காய் வச்சு நம்ம ஒரு ஸ்மூத்தி மாதிரி ட்ரை பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்க, அப்புறம் வெயிட் லாஸ்க்கு இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்கின் வந்து நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். கூட வந்துட்டு வெள்ளரிக்காய், கொஞ்சமாக வந்து மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 lemon மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் பொறுத்தளவு நம்ம ஜூஸ் போடுறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அது ஒரு சீடு எடுத்துடணும், ஒரு சீடு வந்து அதில் விழுந்தாலும் ரொம்ப வந்து கசப்பு எடுக்கும். ஸோ ஒரு 1/2 lemon மட்டும் நமக்கு போதும். கொஞ்சமாக வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வந்துட்டு பம்ப்கின் சீடு இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட்டு, உங்கள்கிட்ட பிங்க் சால்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் சால்ட்டு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நார்மலாக கூட குடிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியா சீடு, இது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த சீடு எடுத்துக்கலாம், ரொம்பவே வந்து நல்லது. இது நம்ம எடுத்துக்கிறதுனால ஸ்டமக் வந்து ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் தான், ரொம்ப ஆஃப் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம ஸ்மூத்தியை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்க வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே இது நல்லா நமக்கு ஊறி வந்துடும், ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸே நல்லா ஊறிடும், அதிகம்தான். ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அதுக்குள்ளே வந்து இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்துட்டு சியா சீட் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஊறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இப்பயே குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வடித்து கூட குடிச்சிக்கலாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு இருந்தது. ஸோ அதனால தான் நானே கொஞ்சம் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன்.
வந்து தம்பிக்கு வந்து சத்து மாவு தான் கிடைக்க போறேன். இது வந்து நம்ம கவர்மெண்ட்ல கொடுத்த சத்து மாவு தான். இதுல வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. ஆக்சுவலா இதுல என்னென்ன வறுத்த கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வந்து வெல்லம், வறுத்த சோயா மாவு, இந்த மாதிரி நிறைய வந்து போடுறாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. இதுல வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இதை கிளீ ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளோட கைகள் ரொம்ப வந்து கிளீனா இருக்கணும். அது மாதிரி ஒரு டைம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஒன் டைம் மட்டும்தான் நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா யூஸ் பண்ணி, இப்போ ஒருவேளை நம்ம செஞ்சுட்டு மீதி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அப்பயே முடிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வச்சு சாயந்தரம் சாப்பிடுவோம், இல்லை கொஞ்ச நேரம் சாப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோமே அப்பவே வந்து நம்ம முடிச்சிடணும். குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாராக இருந்தாலுமே அப்பயே வந்து முடிச்சிடணும். அப்பப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாவே வந்து போதும். அதனால் அதிகமாக செஞ்சு வச்சு இப்போ சூடு பண்ணி சாப்பிட்லாம், அப்போ சூடு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. லூஸ் மோஷன் இந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அங்கே என்ன இருக்குது? அடி பிடிச்சிருவோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அதுலனா வந்து கட்டியும் சேர்ந்துடும். ஸோ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் பாருங்கள், இப்போ தான் தண்ணி ஊற்றினா அதுக்குள்ளே எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே கூட வச்சுட்டு நம்ம செஞ்சு இந்த மாதிரி கழுவிட்டே இருக்கணும். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் பொறிச்சு, இந்த மாதிரி நம்ம முன்னாடியே எதாவது வாழைக்காய் இந்த மாதிரி எதாவது பொறிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதோட எண்ணெயை வந்து இந்த மாதிரி தனியாக வந்து எடுத்து வச்சுப்பேன், அது மாதிரி வடித்து எடுத்து வச்சுப்பேன். ஸோ அந்த எண்ணெயை எடுத்து நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று வந்து கோவக்காய் ஃப்ரை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதை வந்து மசாலோட பிரட்டி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதை எடுத்து வந்து பொரிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பொரிச்சிட்ருக்கேன். ஸோ சொரக்காய் குழம்புக்கும் இந்த கோவக்காய் ஃப்ரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆன்னு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.